வைராக்கியம் உள்ளவர் இருக்கணும். உயிர் போனாலும் பரவாயில்ல, இயேசுவின் பின்னாடி நான் போக துணிந்தேன். அந்த வைராக்கியம் நாளைக்கு இந்த பாட்டை பாடும்பொழுது அப்படிப்பட்டதான் ஒரு வைராக்கியம் நம்மத்தில் எழும்ப வேண்டும். மதுர்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இங்கிலீஷ் சாங் billows, you are tempest tossed. When you are discouraged, thinking of his loss, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Are you ever burdened with a load of care? Whether rough and heavy you are called to bear, count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. When you look at others with a less than God, think that Christ has promised you is welcome to. Count your many blessings, for he cannot buy your reward in heaven or your home on high. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. And it will surprise you all the Lord has done. So amid the conflict that await us small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend. Heaven God will give you to your journey's end. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. When you look at others with their lands and wealth, think that Christ has promised you his wealth and joy. Count your many blessings, for he cannot buy your reward in heaven or the home on high. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. So amid the conflict, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend. Heaven God will give you to your journey's end. Count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Oh, count your blessings, name them one by one, count your blessings, see what God has done. Count
ஜனங்கள் அடிக்கடி முறுமுறுத்தார்கள். ஒரு சின்ன ஒரு தேவை வந்ததுன்னா பொறுக்க முடியாது அவங்களால. மோசே என்னாச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் முடியாது. எகிப்திலே இருந்திருக்கலாம். இப்படி அவசரப்பட்டு முறுமுறுத்து முறுத்து ஆண்டவரும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார், 1, 2, 3 அப்படின்னு. கடைசியில் 10 முறுமுறுப்பு வந்துருச்சு. ஆண்டவர் இனி நீங்கள் காணானுக்கு போக மாட்டீங்க, என்ன ஜபிச்சாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ அவங்க முறுமுறுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் செய்த நன்மைகளை சீக்கிரமாக மறந்துட்டாங்க. அதனால தான் பைபிளில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆனால் மறந்துடுறோம், வாயில தான் சொல்கிறோம் மறக்காதே. இப்படி மறக்கிறதுனால தான் அடுத்த ஒரு சகாயம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா உடனே எங்கே ஆண்டவர், என்ன பண்ணிட்டாரு, ஏன் அப்படி லைட் பண்ணுறாரு, விசுவாசிக்க முடியல. அதனால ஆண்டவருக்கு தர்றதில்ல விஷயம், அவரை நம்ப முடியுமா, அதனால தான் வேணும்னே அவர் தர மாட்டார், லேட்டாக தருவார். என்னை விசுவாசிக்கிறார், தருவ நம்புறியா, அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணாமல் வாங்கி பறித்து, அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்தார்கள், இங்கே இருக்கு அந்த வசனம், தே ஃப்ளூ அப் ஆன் த ஸ்பாயில். 1 சாமுவேல் 15 அதிகாரமா, ஒன்றையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். ஆனா அவங்க அதை பார்த்த உடனே உனக்கு இது, உனக்கு இது, எனக்கு இது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாம் கொள்ளையின் மேல் பறந்தார்கள். அந்த இச்சை, இப்போ இந்த இச்சை வரும்போது அவசரமா எனக்கு வேணும், இப்ப வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடைக்கலன்னா ஆண்டவருக்கு விரோதமா துப்பாக்கி எடுத்துருவோம். எங்க ஜாய் விழுந்துற, விழுமா, விழாதா? அப்போ அப்போ கொள்ளையின் மேல் பறந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ இப்படி நான் முந்தின நாட்கள் இதுவரைக்கும் ஆண்டர் பாதுகாத்தாரு, அதை அடிக்கடி எண்ணணும். அடிக்கடி எண்ணி எண்ணி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாதான் பாதுகாக்கப்படும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். இப்போ மே மாதம், 4.5 மாதம் ஆண்டர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ சோதனைகள் வந்தது, ஆனால் சேதம் வராமல் காத்தார். அந்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் முந்தின நாட்களுக்கு ஃப்ளாஷ்பேக் போய் நம்ம எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய சுவாசத்தை அவர் நிறுத்தவில்லை, வியாதி நேரத்தில் உயிர் எடுக்கவில்லை, தோல்வி அனுமதிக்கவில்லை, கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். ஆகையால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆகையால் கர்த்தர் இந்த 4.5 மாத காலமாக எத்தனையோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. இந்த பாட்டு சொல்லுகிறது சில நன்மைகள் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், மணி கேனாட் பை. அதுல ரெண்டு காரியம், பரலோகத்தில் உனக்காக அவர் வைத்திருக்கிற பிரதிபலன், உனக்காக அவர் வைத்திருக்கிற வீடு. பரலோகத்தில் நமக்கு அவர் வீட்டை வைத்திருக்கிறார், பிரதிபலனை வைத்திருக்கார். எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது, பில் கேட்ஸ் கொடுத்தாலும் அவனுடைய சொத்தெல்லாம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளவு முழு பிரேசில் நாட்டை வாங்குவதற்கு பில் கேட்ஸ் காசு இருக்குன்னு சொல்றான். ஆனா பரலோகத்தை வாங்க முடியும், சின்ன இடம் கூட ஒரு சதுரடி வாங்க முடியாது. பரலோகம் அவ்வளவு விலையேறப்பட்டது, காசால் வாங்க முடியாததை தேவன் நமக்காக இலவசமாய் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா.
Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. And in the surprise you are the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. And in the surprise you are the Lord has done. Count your blessings, name them one by one. ஆண்டவர் நாம் இந்த பாட்டை பாடும்பொழுது, நாளைக்கு பாடும்போது, இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் தி லார்ட் ஹஸ் டன். அதாவது கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணும் பொழுது நமக்கு இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் என்கிற ஒரு ஆச்சரியம் உண்டாகும். சில நேரத்தில் டைரியில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எழுதி ஒரு 2-3 மாதம் கழித்து திருப்பி பழைய காரியங்களை ஆண்டவர் பேசின திறந்து பார்த்து புதுசாக இருக்கும். இதில் ஆண்டவர் என்கிட்டயா பேசினார் அப்படின்னு இருக்கும். அதுபோல நாம் சில நேரத்தில் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளுக்காக. அப்படிப்பட்டதான மறந்து போன நன்மைகளை கர்த்தர் நினைப்பூட்ட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஆண்டவர் பூமியில அக்னியை போட வந்தார் என்று இயேசு சொன்னார். அப்போ இந்த பெந்தைகோஸ்தே மார்க்கத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டதான மற்றவர்கள் காணக்கூடியதான ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இது போதாது. நாம் பாடுறோம்ல, போதாது போதாது கணுக்காத அளவு. ஓ, இது போதாது. ஏனென்றால் அபிஷேகம் கிடைக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண தெரியல, நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ அதாவது ஒரு காரில் பெட்ரோல் ஊற்றுறதுனால கார் ஓடாது. அந்த பெட்ரோல் போய் என்ஜினுக்குள்ளே போய் ஃபயர் ஆகணும், தீ பிடிக்கணும். அந்த தீ பிடிச்சு அந்த அது அதனால என்ஜின் மூவ் ஆகும். அதுபோல நம்ம அபிஷேகம் பெறறதுனால மாற மாட்டோம், அந்த அபிஷேகத்தை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், ஆனால் போதாது. ஆகையால் ஆண்டவர் இந்த நாட்களில் நம் மத்தியில் அபிஷேகத்தை பெருக செய்ய வேண்டும். அக்னியை போட வந்தேன் என்று சொன்னவர் வல்லமையாய் நம்மத்தில் அசைவாட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். 3வது தமிழ் பாட்டு.
நாம் பெந்தேகோஸ்த ஜனங்கள் தான். தேவன் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அந்நிய பாஷை தந்திருக்கிறார். ஆனால் ஜீவியத்தை மாற்றக்கூடியதான அந்த அக்கினி இல்லை. கர்த்தர் அதை ஊற்ற வேணும். அதற்காக தான் இந்த பாட்டு, போதாத ஆண்டவரே எரியும் அக்கினி போல் உமது ஆவியை ஊற்றும். இந்த நாட்களில் நம்முடைய ஜெப ஜீவியம் மாற வேண்டும், வெளிப்பாடு மாற வேண்டும், நம்முடைய பாடுகளின் சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும், எல்லா ஜெபங்களுக்கும் வர வேண்டும், உலக சிந்தை மாற்ற வேண்டும். எத்தனையோ மாற்றங்கள் தேவையா இருக்கு, எத்தனையோ தீய சுபாவங்கள் நமக்குள் இன்னும் குடியிருக்கிறது. எப்பொழுது இயேசுவை போல மாறப்போகிறோம், எப்பொழுது மனமாட்டியா மாறப்போகிறோம், எப்பொழுது இந்த நித்திய விவாகம் ஆரம்பிக்க போகிறது? கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார், ஆனால் நாம் அவருக்காய் காத்திருக்கிறோம். சாயங்காலம் சொன்னது போல காத்திருப்பு கூட்டம், பெரிய அபிஷேகம் வரப்போகிறது.
அந்த அக்னி அபிஷேகம் நம்மத்தில் இறங்கி நம்மை மாற்றி ஒரு இமைப்பொழுதில் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக. அப்படிப்பட்டதான நாம் எதிர்பார்க்கிற அந்த பயங்கரமான அபிஷேகம், கடைசி அபிஷேகம், நம்ம எல்லாரையும் ஒன்றாய் ஆயத்தப்படுத்த போகிற அபிஷேகம் நம்மத்தில் சீக்கிரமாய் இறங்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அக்கினி பூவிலிட வந்தவரே, மிக விஸ்தீரம் பெருகுமே பாருங்க அவை. அக்கினி பூவிலிட வந்தவரே, மிக விஸ்தீரம் பெருகுமே பாருங்க அவை. அக்கினி ஆயுமதனி அமலெடுக்கிற, அக்கினி ஆயுமதனி அமலெடுக்கிற, அக்கினி அபிஷேகம் அழைக்கிற, கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை நம்மத்தில் ஊற்ற போகிறார். அதற்கு அட்டாச்சி பைபிளில் உண்டு. இப்பொழுது நாம் பலவீனர், சிறைப்பட்டவர்கள், மற்ற ஆவிகளால் அடி வாங்கினவர்கள், திருந்தாதவர்கள், வளர வேண்டும் என்று விரும்பினாலும் நம்மை விட பலத்த ஜாதிகள் நம்மை தாக்கி கீழ்ப்படுத்துகிறது. ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி எடுக்கணும்னு நினைச்சா சந்தோஷத்துல முன்னேறிட்டோம்னு நினைக்கிறோம், அஞ்சு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளிடுறான் பிசாசு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இருளான ஒரு காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்க போகிறதில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்போ எத்தனையோ வசனங்கள் உண்டு. உதாரணமாக மல்கியாவின் புஸ்தகம் 4:2 வாசி, முதலாம் வசனத்திலிருந்து வாசி. இதோ சோலையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். சூளையை போல் எரிகிற நாள் வரும். அது என்ன நாள்? அது சூளையை போல் எரிய போதும். இது வரைக்கும் 7 காலம் அப்படி ஒரு நாள் வரப்போகு. அதான் உபத்திரவ காலம். இப்போ சீக்கிரமா அது வரப்போகுது. சூளையை போல் எழுத்தின் பிரகாரமாக உஷ்ணம், வாதைகள், நியாய தீர்ப்புகள், கலசங்கள் மூலமா பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து பொழியப்பட போகிறது. அப்படி ஒரு காலம் வருகிறது. 2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்போ இந்த சூளையை போல் வருகிறதான நாளுக்கு முன்பாக நம்மத்தில் நடக்க போகிற ஆசீர்வாதம் தான் கொழுத்த கன்றுகளைப் போல் நீங்கள் எழும்பி துள்ளி குதிப்பீர்கள், பொல்லாங்கனை மிதிப்பீர்கள், அவன் உன் காலின் கீழ் சாம்பலா இருப்பான்னு சொல்லி அடுத்த வசனம் இருக்கும். இப்போ நீதியின் சூரியன் நம்மத்தில் எழும்ப போறான். இப்பெல்லாம் நம்ம சாதாரணமானவன்,
அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம நமக்கு அதாவது இந்த கராத்தை படிக்கிறவங்க எல்லாம் மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. கராத்தை படிக்கிறவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பாடி இருக்காது, அவன் மெலிசா இருப்பான், ஒல்லியா இருப்பான். ஆனா பண்ற எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இரும்பா இருக்கும், ஓ எலும்பெல்லாம் பார்த்த அற்பமா இருப்பாங்க. அடிக்க போனா நீங்க காலியா, அதான் அது போலதான் நம்மை ஆண்டர் மாற்ற போறார். பார்த்தா அற்பமானவங்க, ரோட்ல போனா சிரிக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏ லூசு, ஏ அலோலியா, ஏ பெந்தகோஸ்து இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம், ஒன்றும் பண்ண மாட்டா, நடந்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனா பிசாசு எழும்புனா அவன் பிசாசு காலியும். இப்ப தெரியல இனி நடக்க போகுது. அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்மத்தில் செய்ய போகிறார். அதை பற்றி தான், இந்த சூளையை போல் எரிகிறதான நாள் வரும்போது நீதியின் சூரியன் உங்கள் மத்தியில் உதிப்பார், நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல எழும்புவீர்கள், பொல்லாங்கனே மிதிப்பீர்கள், அவன் உன் காலின் கீழ் சாம்பலம் மாறுவான். அது நம்மத்தில் நடக்க போகுது கடைசி நாட்கள்ல. இன்னொரு வசனத்தை வாசி, ஏசாயா 60 முதல் 2 வசனங்களை வாசி. எழும்பி பிரகாசே, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போதும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். இது உபத்திரவ காலம், முழு பூமியை ஒரு இருள் மூட போகிறது. சூளையை போல் எரிகிற நாள், ஜனங்களுடைய மனசெல்லாம் கெட்டு போக போகுது. அப்படிப்பட்ட ஒரு நாள், பிசாசி 700 கோடி மக்களை ஏமாற்ற போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. ஆனாலும் அந்த வசனம், அதே 2 வசனம் தொடர்ச்சியை வாசி. ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். பாருங்க, அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எதற்காக? இது வந்து பரலோகத்து போன பிறகு இல்ல, பூமியில இருக்கும் பொழுது எல்லாரையும் இருள் மூட போகிறது. எல்லாரும் இயேசுவை மறக்க போறாங்க. இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்ல போறாங்க. கிறிஸ்தவர்களை சிலுவையில் அறைய போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. ஆனால் நீதியின் சூரியன் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். அடுத்த வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, இது பரலோகத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, இது பூமியில நடக்க போற விஷயம். நீ உன் மத்தியில் நீதியின் சூரியன் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. அந்த மகிமை பார்த்து ராஜாக்கள்லாம் வரப்போறாங்க. பூமியை ரெண்டா பிளக்கப்பட போகுது. ஒரு குரூப் அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்து ஸ்ட்ராங் ஆக போறாங்க, இன்னொரு குரூப் இயேசுவோடு சேர்ந்து ஸ்ட்ராங் ஆக போறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலம், கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க போகிறது. அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு, பிறகு ஒரு நாள் தியானிக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு டைம்ல ஆண்டவர் ஒரு பெரிய பிரச்சனை நம்மத்தில் எழும்ப போகிறது. காத்தரு கூட்டத்தில் சொன்னேனே, இப்படி ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பா பெரிய பிரச்சனை வரப்போகுது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ஆனா வரப்போகுது. உபாகமம் 11 உபாகமம் 11 19 வசனத்தை வாசி. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், உபாகமம் யோசுவா 11:19 யோசுவா, கிபியோனின் குடிகளாகிய ஏபியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணவில்லை, மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். பாருங்க, ஒரு குரூப்பை தவிர யாருமே இஸ்ரேல் ஜனோட சமாதானம் பண்ணலையா? எல்லாரும் அவனை அடி, அவனை உதய, அவனை கொலை செய், அவனை க்ளோஸ் பண்ணும், இப்படிதான் பேசிட்டு இருக்க இஸ்ரேல் ஜனங்கள். யாரும் இஸ்ரேல் ஜனங்களை நேசிக்கவில்லை. இது போல இயேசு சொல்லுகிறார், என் நாமம் நிமித்தம் நீங்கள் முடிங்க, என் நாமம் நிமித்தம் நீங்கள் எல்லா மனுஷர்களால் பகைக்கப்படுவீர்கள். பைபிள்ல சொல்லு, என் நாம் இஸ்ரவேல் தேசத்தை யாரும் சமாதானம் பண்ண போல, கிபியோனியரை தவிர மற்ற எல்லாரும் சண்டைக்கு தான் போனாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 11:20 யோசுவா, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும், இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமா இருந்தது. புரிஞ்சுதா அந்த வசனத்துடைய மீனிங்? புரிஞ்சுதா? யாருமே இஸ்ரேல் ஜனங்களோட சமாதானம் பண்ணலையா, கிபியோனியர் தவிர. எல்லாரும் இஸ்ரேல் தேசத்தை பகைச்சு, எல்லாரும் போய் அவனை போய் நாசமாக்கணும், அவனை கொலை பண்ண, அவனை க்ளோஸ் பண்ண, தேசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா. அடுத்த வசனம் சொல்லுது, இது கர்த்தரால் வந்த காரியமா, ஆண்டவரே வேண்டுமென்றே அந்த ஜாதிகள் எல்லாரையும் கடினப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக விரோதமா போக அவர் தான் வச்சாராம். போ இஸ்ரேல் ஜனங்களை போய் தாக்கு அப்படின்னு.
கடினப்படுத்தி அனுப்பினார். ஏன் தெரியுமா? கிட்ட போய் இஸ்ரேல் ஜனங்களை கை வைக்க போகும்போது இரக்கம் இல்லாம இவங்க சாகணும், சத்துருக்கள் சாகணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அப்படியே இந்த அப்ப நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஸ்கிரீன் சேவர்ல பெரிய ஓனாய் பாஞ்சு வருது ஒரு படத்துல, கீழே ஒரு முயல் அப்படியே பயமா இருக்கு, பயந்து பார்த்துட்டு இருக்கு. அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா ஓனாயை காணும், முயல் இருக்கு, முயலுக்கு முன்னாடி சில எலும்பு துண்டுகள் இருக்கு. அது அர்த்தம் ஓனாய் செத்து போயிடுச்சு. அதுல டைட்டில் போட்டிருக்கு, எதிர்பாராதது எதிர்பார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் காலி நாசமாயிட்ட, முடிஞ்சு போச்சு அவன் சரித்திரம் என்று யோசிக்கிற டைம்ல இவர்களெல்லாம் சிதைக்கப்படுவார்கள். இது கர்த்தரால் வந்த காரியம். அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக விரோதமாக அனுப்பி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க மேல பாஞ்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ண போறாங்க. இது இஸ்ரேல் ஜனங்கள் சரித்திரம் இல்லை, இது பெந்தகோஸ்து ஜனங்களுடைய சரித்திரம். கர்த்தர் இதை நம்மத்தில் செய்ய போகிறார். இது கானான் தேசத்தில் கர்த்தர் செய்கிற காரியம். அப்படிப்பட்ட பயங்கரமான அதாவது இயேசுடைய, இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து மற்ற கிறிஸ்தவங்க தாக்குறாங்க, இந்துக்கள் தாக்குறாங்க, எல்லாராலும் பகைக்கப்படுறோம். பெந்தகோஸ்து ஜனங்கள்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கும் அருவறுப்பு, சமுதாயத்துக்கும் அருவறுப்பு. ஒயிட் ட்ரெஸ் போட்டாலே ஆகாது, விதவைகளுடைய வஸ்திரம், வாழ தெரியாதவங்க, என்னென்னமோலாம் சொல்லிட்டு போறான். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் யார், நம்முடைய தேவன் யார் என்று உலகம் காணப்போகிறது. நமக்கு விரோதமாக பாருங்க, ஆண்டவரை கடினப்படுத்தி சில சத்துருக்களை அனுப்புறார், அதான் பிரச்சனை. அப்படி சில சத்துருக்களை நமக்கு முன்பாக வரப்போகுது, எழும்ப போகுது, அதான் பிரச்சனை. ஒரு பெரிய பிரச்சனை சபையில வரப்போகுது. ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறார், வசனமும் ஆதாரம் அது. ஆகையால் இப்படிப்பட்டதான நேரத்துல இப்படிப்பட்ட நைட்டு ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வல்லமையை சேர்த்து 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 சேர்த்து. அதிக பண கஷ்டம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஓவர் டைம் வேலை செய்வாங்க, ரெண்டாவது வேலை தேடுவாங்க. அப்போ காலையில 7 மணிக்கு வேலைக்கு போகணும், நைட்டு 10 மணிக்கு வேலை. ஏன்? பணம் இல்லை, பண கஷ்டம், கடன் அடைக்கணும், அதனால எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்படிதான், இது போலதான் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இப்பொழுதே நாம் ஜபத்தின் மூலமாக வல்லமை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த பொல்லாங்கனை மிதிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது கர்த்தர் ஆட்டிலே தேடுகிறார். இந்த நேரத்தில் தூங்குகிறதான கிறிஸ்தவர்கள் உண்டு, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. நீங்கள் பாக்கியவான்கள், இரண்டாம் கூட்டத்தில் இருக்கிறீர்கள். கண்களை மூடுவோமாக. நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது சபைக்கு விரோதமாக. உலகம் எழும்ப போகிறது, அரசாங்கம் எழும்ப போகிறது, மற்ற மதங்கள் எழும்ப போகிறது. எல்லாம் ஒரே கூட்டமாக எருசலேம் சியோன் தீட்டுப்பட வேண்டும் என்று எழும்புகிறதான நேரத்துல கர்த்தர் உங்கள் மத்தியில் இருந்து சிலரை எழுப்ப போகிறார். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற ஜெப ஆவி, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம், நீங்கள் உரைக்க போகிறதான வார்த்தையின் மூலமாக பொல்லாங்கனை மிதிக்க போகிறீர்கள். ஆகையால் முழு உலகத்தை இருள் மூட போகிறது, உங்கள் மத்தியில் அவர் உதிக்க போகிறார், ஆண்டவர் உதிக்க போகிறார். அது அன்றைக்கு நடக்க வேண்டும் என்றால், சீக்கிரமே நடக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு முழங்காலில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், இன்றைக்கு தாழ்த்த வேண்டும், இன்றைக்கு அந்த வல்லமை சேர்க்க வேண்டும். எத்தனை பேருடைய முகத்தில் அந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் என் குடும்பத்தில் அந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் இந்த சபையில் அந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் நம்முடைய எல்லா சபைகளிலும் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி கொஞ்ச நேரம் செபிக்க ஆரம்பிப்போமாக. கர்த்தர் நம்மத்தில் எழும்ப வேண்டும், சாத்தானை நம்மூலமாய் மிதிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தர வேண்டும், நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவே, எங்கள் மத்தியில் நீர் எழும்ப வேண்டும், எங்களுடைய எல்லா இருளை நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, விசுவாசி எங்களை மிதிக்க கூடாது, நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, நீர் காப்பாற்றும் ஆண்டவரே, நீர் கிருபை நீர் தந்து நடத்த வேண்டும். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, Thank you Lord, we thank you Jesus. இயேசுவே, பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, வரப்போகிற யுத்தத்திற்கா நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அந்தகாரத்தின் வல்லமைகள் சபையை தொடக்கூடாது, வாலிபர்களை தொடக்கூடாது, இந்த மார்க்கத்தாரை தொடக்கூடாது. இயேசுவே, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளும். ஆண்டவரே, இதை பற்றிய தனிப்பட்ட வெளிப்பாடுகளை தர வேண்டும், தரிசனங்களை தர வேண்டும். ஆண்டவரே, Thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்படும் பொழுது ஆண்டவரே, எங்கள் மத்தியில் தரிசனம் உள்ளவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே, தரிசனம் உள்ளவர்கள், பாரம் உள்ளவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே.
Thank you, Jesus. Stotram Yesuve, Andavare, Padukka Vendum Andavare, Ninaippadarkum Vendikolvadarkum Melaga, Adhigamai Kire Seigira Daivame, Indha Jadigalai Kadinapaduthi, Engalukku Munbaadigal Anuppumbodhu, Naangalum Melokki Poyidhe Koopidugirom Appa, Engalodu Irum Andavare, Engalukku Vallamai Balan Illai Appa, Neer Engalai Balappaduthum Andavare. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Stotram, yes, oh, Rambara Karaba Katiran Karamani Andre. Appa, Nimmudaiya Kiruvaikka, Ippozhudhu Kenjugirom, Andha Varapogura Periya Prachanai Sandhikka, Neer Engalai Balappaduthum Andavare, Neer Engalai Ayathappaduthum Andavare, Adhai Patri Oru Mun Paarvaiyai Darisanathai Tharavendum Andavare. Thank you, Lord. We thank you, Jesus. Yes, we. Stotram, yes, we. Thank you, Lord. We thank you, Jesus. Yes. Stotram, yes, we. Stotram, yes, we. Kirube tar, parishuttam tar, parishuttam tar. Sabaye suttigariyum andavare. Sabaye ayathappaduthum andavare. Devame, neer kaappatra venum parishuthare. Thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yesuve. Neer irakam paratavel. Periya jayatha neer engalukku thara venum andavare. Indha vallamegalai muriyadikka neer engalai ayathappaduthum venum andavare. Stotram Yesuve. Neeramankara baushabakathudam karamani athure. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve, Stotram Yesuve, oh Rabbav Shabba Katiran Kalaman Karamani Anaman Katura. Thank you, Jesus. We praise, we praise. Thank you, Lord. We thank you. Yesuve, we praise, we praise you. இப்பொழுதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் underdogs. Underdogs என்று சொன்னால் அடிமைகள். பிசாசு சொல்ற மாதிரியே செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு இச்சை வந்தா கட்டுப்படுத்த முடியல, தூக்கம் வந்தா உடனே ஒப்பு கொடுத்துரும், கோபம் வந்தா ஜெயிக்க முடியல, போராட்டம் வந்தா சோர்ந்தே போயிடுறோம், பயம் ஈஸியா வருது. இப்படிதான் பெந்தகோச ஜனங்கள் அபிஷேகம் வருது, தோல்வியும் பயங்கரமா வருது. காரணம் என்னவென்றால் உண்மையல்லாமல் மற்ற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டு கொண்டார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. பாபிலோன்ல இருக்கிறோம், அந்த பாபிலோன் சொல்ற ராஜா சொல்றது மாதிரி தான் நம்ம செய்யணும், இல்லைன்னா உத அடிதான். அதனால பயந்து 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 சத்துருக்களை சேவித்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாபிலோனிலிருந்து சியோனுக்கு திரும்புவார்கள், அவர்களுடைய தலையில் மகிழ்ச்சி இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் எழுதின வார்த்தை, அது நம்மத்தில் இனிமேல் தான் நிறைவேற போகிறது. நாம் பாபிலோனை விட்டு சியோனுக்கு திரும்ப போகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கிறது? இந்த அடிமைய தரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார், விடுதலையை பற்றிய வெளிச்சம். ஓரி அசத்து நக்கலமா கலமானி அத்துடம் இருபத்தாறு மாண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Thank you, Lord. நிறைவின் தேவனே, விடுதலையின் தேவனே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, கருவறுப்புகளை மாற்றும் விடுதலை வேண்டும் பரிசுத்தரே, காப்பாற்று. தீரமங்கர சக்திரங்கலமங்கத்திரே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise. Thank you, Jesus. Stotram Yesuve. Stotram Yesuve. Thank you, Jesus. Stotram Jesus. Jesus. Stotram Jesus. கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகா நாலாம் அதிகாரம், மற்றவர்கள்லாம் கண்களை மூடி கவனியுங்கள். மீகா நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிங்க. அப்படியே கண்களை மூடி கேளுங்கள். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடி இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுற, நீதான் சீயோன். சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று அநேக ஜாதிகள் உனக்கு விரோதமாக கூடி இருக்கிறாங்க.
ஒரே கண்ணா இருக்கிறான். எங்கள் கண்கள் அல்ல, எங்கள் கண் அவளை பார்க்கட்டும். எப்படி பார்க்கட்டும்? தீட்டுப்பட்டவளாய் பார்க்கட்டும். ஆக்க தீட்டுப்படுத்து, சியோனை தீட்டுப்படுத்த, சியோனை டிஸ்குவாலிஃபை பண்ண. ஏன்னா எனக்கு கிடைக்கல, அதனால இந்த எருசலேம் சியோனெல்லாம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அங்க போற மனுஷர்கள் பூர்ணத்தை நோக்கி போக கடவும் என்று யாராவது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணினால், ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஜெயாளியாய் மாற வேண்டும், சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று யாராவது பிரசங்கம் பண்ணினால், அந்த பிரசங்கத்தை யாராவது கேட்டால், அவளை தீட்டுப்படுத்து என்று அநேக ஜாதிகள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்மைதான். ஏனென்றால் நாம் ஏதோ மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வரவில்லை. ஜெயாளிகளுடைய கூட்டத்தார் இது. ஜெயிக்க முடியா, சிங்காசனத்தில் இயேசுவோடு உட்கார முடியா வந்தவர்கள். நம்மை பிசாசு லேசாக விடமாட்டான். ஆனால் அடுத்த வசனம் வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அவர்களை யார்? அவர்களை களத்தில் சேர்ப்பார். அவர்கள் யார்? இந்த சியோனுக்கு விரோதமாக எழும்புகிறார். வாங்க வாங்க, எல்லாம் வாங்க, அடி சியோனை, அடி தீட்டுப்படுத்து போடு என்று சொல்லி ஆண்டவரே பர்மிஷன் கொடுப்பார். ஏன்னா ஆனால் எதற்கு இவர் பர்மிஷன் கொடுக்கிறார் என்று இவங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, ஆண்டவரே கைவிட்டுட்டார் போல சியோனை. சியோனை ஆண்டவரே வெறுக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. வா, நாசம் பண்ணலாம், நசுக்கி போடலாம், தூளா மாத்தலாம் இப்படின்னு சொல்லி எல்லாம் பாஞ்சு வர்ற நேரத்துல, இந்த சத்துருக்கள் எல்லாரும் அரிக்கட்டுகளை போல கூட்டி சேர்க்கிற நேரத்துல எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது. அந்த சியோன் தீட்டுப்படக்கூடிய பலவீனமான பெண்ணா இருக்கிறவள் திடீரென்று உருவம் மாறுகிறது. பயங்கர அபிஷேகம் இறங்குகிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சியோன் குமாரத்தியை நீ எழுத்து போறடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். கர்த்தர் சியோனை ஒரு காளையாய் மாற்றுகிறார். உன் கொம்பை நான் இரும்பாய் மாற்றுவேன், உன் குழம்புகளை நான் வெண்கலமாய் மாற்றுவேன். அதுதான் கர்த்தர் நம்மத்தில் ஊற்ற போகிற அபிஷேகம். அதற்கு முன் சுவையாக கர்த்தர் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், அக்னியால் உமதடியார்கள் எரிந்திட என்று சொல்லப்படவில்லை. அக்னியாய் உமதடியார்கள் எரிந்திட, அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மை அக்னியால் நிரப்ப போகிறதில்லை, நாம் அக்னியாக மாறப்போகிறோம்.
இனிமேல் உங்களை பார்க்கிற அதோ பிரதர் போகிறார் சிஸ்டர் போகிறார் அல்ல, அதோ நெருப்பு போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை தீயாய் மாற்ற போகிறார். உன்னை தொடுகிறவன் அவன் தீ பிடிப்பான். அக்கினியாலும் அதடியார்கள் எரிந்திட, அக்கினியாலும் அதடியார்கள் எரிந்திட, அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். அக்கினியாலும் அதடியார்கள் எரிந்திட, அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கிற உன் சூழ்நிலையை நீ பார்க்காதே, இப்பொழுது இருக்கிற உன் பயத்தை நீ பார்க்காதே, இப்பொழுது இருக்கிற உன் பலவீனத்தை பார்க்காதே, இப்பொழுது உன்னோடு போராடுகிற அந்த பாவத்தை பார்க்காதே, இப்பொழுது சுத்திகரிக்கப்படாத அந்த சுபாவத்தை நீ பார்க்காதே. சீக்கிரமாய் நீ நெருப்பாய் மாறப்போகிறாய். உனக்காக ஒருவர் பரலோகத்தினுடைய நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக அந்த கேஸ் முடிய போகிறது. அப்பொழுது கர்த்தர் வல்லமையாய் இறங்க போகிறார், நீதி சூரியனாய் எழும்ப போகிறார். அப்பொழுது ஒரு இருள் வெளிச்சமாய் மாறும். எரியும் அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா. எரியும் அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா. எரியும் அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா. எரியும் அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா. அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா. எரியும் அக்கினி போலும் அதாவி நீர் சொருந்திடும் பரனே தினம் தினமா.
ஜீசஸ். ஒரு பெரிய சந்திப்பு உண்டாக போகிறது. தேவன் நம்மை சந்திக்கிற காலம். இப்பொழுது மௌனமா இருக்கிறார். இந்த மௌனத்துல நம்ம தாழ்த்தணும், நம்ம அழணும், அறிக்கை பண்ணணும், ஆண்டவரிடத்துல நெருங்கணும், கேள்வி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, உடையணும், கிட்ட போயிட்டே இருக்கணும், தாழ்த்திட்டே இருக்கணும், உடைஞ்சிட்டே இருக்கணும், கண்ணீர் விட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் அவர் இறங்குவார், ஒரு நாள் அவர் சபையை சந்திப்பார், ஒரு நாள் நம்மத்தில் அவர் எழும்புவார். அன்றைக்கு நம்ம யாரும் கையில் பிடிக்க முடியாது, முழு உலகம் நம்மை பார்த்து பயப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை நொறுக்கி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை சபைக்கு வரப்போகிறது, ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்கிற ஒரு அறிவில்லாமல் இம்மைக்குரிய இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக தான் ஆண்டவரை அணுகிக்கொண்டு அதற்காக அதில் சந்தோஷப்படுகிறார்கள், சாட்சி சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிற அவர்களுக்கு எழுப்புதலை பற்றி தெரியும், ஆனால் பாரம் இல்லை, தரிசனம் இல்லை. ஆனால் நாமோ இதை பற்றி அறிவது மாத்திரமல்ல, அதில் பங்காளிகளாய் மாறும்படியாக திறப்பில் நின்று பரிந்து பேசக்கூடியவர்களாக, அந்த வல்லமையை நாம் ஈர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆகையால் இந்த கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போது, தீர்க்க தரிசனங்களை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் பொங்கணும், ஆத்மா பாரமா இருக்கணும். இதற்காக எடுத்து டெய்லி ஜெபிக்கணும். ஒரு நாள் கர்த்தர் அக்கினால் உத்தரவரிப்பார். ஆகையால் அந்த நாள் சமீபமா இருக்கிறது. இன்றைக்கு பலிபீடத்தை செப்பனிடுகிற காலம். ஆகையால் பாகால் தேவனாய் இருந்தால் அவனை தொழுதுங்கள், கர்த்தர் ஆண்டவராய் இருப்பார் என்றால் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரே ஆண்டவர் என்று எல்லா ஜனங்களும் சொல்ல அவர் வைக்க போகிறார். அப்படிப்பட்டதான அதிசயமான விதத்தில் கர்த்தர் நம்மத்தில் எழுந்தருளுவார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம். 25-ஆம் சங்கீதம் 15-ஆம் வசனத்தை வாசிப்போம். 25-ஆம் சங்கீதம் 15-ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்போ என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய கால் ஒரு வலையில் சிக்கி இருக்கிறது. என் காலை அந்த வலையிலிருந்து நீங்களாக்கி விடுவார். அப்போ இந்த வலையிலிருந்து நீங்கள் ஆக்கும் போது இந்த சங்கீதக்காரன் கடைசி வசனத்தில் ஒரு புதிய ஜபம் ஜெபிக்கிறார். அதை வாசிங்க, கடைசி வசனம். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். இப்போ இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி விடும். இந்த இஸ்ரவேல் யார்? சபைதான். புதிய ஏற்பாட்டில் நாம் தான் இஸ்ரவேல். அப்போ இந்த சபைக்கு ஒரு இக்கட்டு வரப்போகுது. அதான் இப்ப சொன்னேன், ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சபைக்கு ஒரு இக்கட்டு வரப்போகிறது, அந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் ஆக்கிவிடும். அப்போ நம்மை தீட்டுப்படுத்த, நம்முடைய சபை மூட, சமுதாயத்தில் சபை பேர் கெடுக்கப்படும்படியாக எத்தனையோ தீய சக்திகள் எழும்ப போகிறது. நான் சமீபத்தில் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுல சபைக்கு வரப்போகிறதான பிரச்சனைகளை பற்றி எழுதிட்டு இருந்தார். நம்ம சபையில் உள்ளவர், இன்னொரு சபையில் உள்ள வேற ஒருத்தர். அவர் சொல்றாரு, சபையினுடைய ஒரு பெரிய முக்கியமான சத்துரு யார் தெரியுமா? மற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். மற்ற கிறிஸ்தவர்கள் தான் சபைக்கு விரோதமா எழும்ப போகிறார். அவங்கள ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணு. அப்போ அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு முன் தரிசனத்தோடு, அப்போ அவர் எதற்காக சங்கீதக்காரன் அந்த வார்த்தை எழுதுனான்னு தெரியல. இஸ்ரவேலை ஆண்டவரே மீட்டெடுத்து அவனுடைய எல்லா இக்கட்டிலிருந்து நீங்களாக்கும், அவர் எதற்காக எழுதினார். ஆனால் கர்த்தர் நம்முடைய காலத்துல அந்த வசனத்தை இப்படிப்பட்டதான் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறார். பிரச்சனை வரப்போது முன்னாடி ஜெபிச்சுக்கோங்க. இப்போ 2-3 வாரங்களுக்கு முன்பாக சதி என்கிற தலைப்பில் சில இடங்களில் நான் பேசினேன். சபைக்கு விரோதமா ஒரு சதி உண்டு. அது அந்த பிளான் கொஞ்சம் கொஞ்சமா எழும்பிட்டே இருக்கு, கிட்ட வந்துட்டே இருக்கு. அதை நம்ம பிடிக்கிற ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல நம்ம போய் ஜெபிக்க கூடாது, முன்னாடியே ஜெபிக்கணும்.
இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகள் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று சத்தம் கேட்ட போதுதான் அப்பதான் ரெடி ஆகுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, முன்னாடியே ஆயத்தப்பட வேண்டும். டு பி ஃபோர்வார்ன்ட் இஸ் டு பி ஃபோர்ஆர்ம்டு. முன்னெச்சரிக்கை அடைகிறவர்கள் முன்னாடியே ஆயத்தப்படலாம். ஆக நாம் ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு. சபைக்கு விரோதமாக பெரிய பிரச்சனை எழும்ப போகிறது. இப்பொழுதே நம்முடைய சபைக்கு விரோதமாக குறைஞ்சபட்சம் 20 கேஸ் இருக்கு, 20 கேஸ். அப்போது அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். என்ன கேஸ்ன்னு சொல்ல விவரமாக சொல்ல தெரியல, ஆனால் சின்ன கேஸ் பெரிய கேஸ் எல்லாம் இருக்குது. எல்லா நிர்வாகத்திற்கு இருக்கிறது போல நம்முடைய சபைக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற கேஸ் எல்லாம் பிசாசு பின்னாடி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த கேஸுகளில் ஜெயத்தை தர வேணும். இனி புதிய புதிய கேஸுகள் வரப்போகிறது. அந்த கேஸு ஜெயிக்காதபடிக்கு கர்த்தர் முன்னாடியே ஜெயத்தை தரும்படியாக முன்னாடியே ஜெபிக்க வைக்கிறார். ஆகவே ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் மூக்கமாக ஜெபிப்போம். போன வாரம் பேசின வசனம் தானே இந்த வசனம். நமக்கு எல்லாரும் யார் யாருடைய கால்கள் வலையில் சிக்கி என்னால் ஜெபிக்க முடியல, அபிஷேகத்தை நிரம்ப முடியல, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு வியாதி எனக்கு தடையாக இருக்கு, என் மனசில் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, தூக்கம் இல்லை, ராத்திரியில் கெட்ட சொப்பனங்கள் வந்து கொண்டே இருக்கு, அலறி எழும்புகிறேன், இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லை, இதெல்லாம் சில வலைகள் பிரியமானவர்களே. அந்த வலையில் சிக்கி இருக்கிறவர்கள் தான் அதிகமாக இஸ்ரவேலுக்காக சபைக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே சபையினுடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கும் கர்த்தர். அதனால தான் இந்த சிக்கலை கொடுத்தார். வெளியே வரும்போது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்யணும். நீ என் சபைக்கான ஜெபிக்கிறியா, நான் வெளியே கொண்டு வர்றேன். கண்டிப்பாக ஜெபிக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்களை மூடுவோம். ஆகியால் சபைக்கு விரோதமாக இந்த கடைசி நாட்கள் எழும்பி இருக்கிறதான எத்தனையோ கோணங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து கொண்டு இருக்கிறதான அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும். இப்பொழுது நாம் முன்னாடியே ஜெபித்தால் அந்த கொஞ்சம் பிரச்சனையோடு அது மாறிவிடும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிக்காமல் தூங்கினால் அந்த நேரத்தில் அலறுவோம், ஓடுவோம், அப்போ நம்ம ஜெபிக்க நேரம் இருக்காது. ஆகிய இப்பொழுதே யார் யாருக்கு பாரம் இருக்கிறதோ, இந்த வசனங்களை பேசும்போது யார் யாருக்கு தரிசனம் இருக்கிறதோ, சுயநலம் இல்லாமல் சபைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று யார் யார் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, நம்ம ஒரு 5 நிமிடம் நெடுமுழங்காலில் நின்று ஜெபிப்போம். கர்த்தர் சபையை பாதுகாக்க வேண்டும். எப்படி அந்த பிரச்சனை வரப்போகிறது தெரியாது, ஆனால் வரப்போகிறது. வரும்பொழுது அது குறைவான வேகத்தோடு வந்து அந்த பிரச்சனை அடி வாங்கி போக வேண்டும் என்றால் இப்பொழுதே சிலர் எழும்பி ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் இந்த தரிசனம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த பாரம் கிடையாது, எல்லாரும் இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். எல்லாரும் பில்டிங்காக, வெளிநாட்டுக்காக, வீசாவுக்காக, பணத்துக்காக, உயர்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காலம் தன் பிழைப்புக்காக ஜபிக்கிற காலம். ஆனால் இஸ்ரவேலை நினைவு கூர்ந்து அதனுடைய இக்கட்டுக்காக ஜபிக்கிறவர்கள் எத்தனை பேர், கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். பாரத்தோடு ஜபிப்போம். கர்த்தர் வரப்போகிற அந்த சதியிலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து சபையை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, நீர் பொறுப்பெடுக்கவே. சபைக்கு விரோதமாய் தந்திரமாய் பிசாசு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே அவனுடைய இக்கட்டுகளில் இருந்து நீர் விடுதலை ஆக்க வேண்டும். ஆண்டவரே Thank you Lord, we thank you Jesus. Appa nire kaapattum Yesuve, andha vallamigal jeyam kollada padiki Yesuve, ummude sabai jeikkumudiya ippozhudhe naangal kenjigiram aandavare, sabaiku virodhamai elumbugiradana Yesuve, pisas virithu vaithirukkira andha valaigal kiliya vendum Yesuven naamathil, andha valai kiliya vendum Yesuven naamathil, nire porukoduthu nadatha vendum aandavare. பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே, பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே, சபையை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் ஆண்டவரே, இயேசுவே வெளிப்பாடுகளை தார், திறப்பில் நிற்கக்கூடியவர்களை எழுப்பு ஆண்டவரே, திறப்பில் நிற்கக்கூடியவர்களை எழுப்பு ஆண்டவரே, இயேசுவே சபையை காப்பாற்றும், இஸ்ரவேலை காப்பாற்றும், எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கும் ஆண்டவரே, எல்லா இடங்களில் முழு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான் குடும்பங்களில் ஆண்டவரே நடக்கிற கேசுகளில் நீர் ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே, நீர் ஜெயத்தை தர வேண்டும், நீ எழும்ப போகிற கேசுகளில் நீர் ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, இயேசுவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் விடுதலை தரவே, நீர் விடுதலை தரவே, நீர் விடுதலை தரவே, நீர் விடுதலை தரவே. Thank you Lord, we thank you Jesus, thank you Jesus, கிருபை தார், பரிசுத்தரே ஆசீர்வதியும், பரிசுத்தரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீ ஜெயத்தை தரவேன், நீ ஜெயத்தை தரவேன், ஜெயத்தை தரவேன் அப்பா, துடபக்க ஷபக்க ரமானியாதுரே,
பெரிய ஜெயத்தை தார், பெரிய ஜெயத்தை தார், பெரிய ஜெயத்தை தார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. கிருபை, 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 கிருபை. Thank you, Lord. We thank you, Jesus. Praise you, praise you. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Lord. We praise you, 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 Jesus. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியும்? இன்றைக்கு நியாயம் காசு கொடுத்தால் கவிழ்த்து போடலாம், அப்படிதான் உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கோடி ரூபாய் கொடுத்தா நியாயத்தை கவிழ்த்து விடலாம், பொய்யை உண்மையாய் மாற்றலாம், உண்மையை பொய்யாய் மாற்றலாம். அப்படிப்பட்ட காலத்துல நமக்கு விரோதமா முழு உலகம் எழும்புனா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சலாம். எல்லாமே எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பொய் எழுதிட்டா போதும், அதுல ஒரு 1000 சாட்சிகள் இருந்தா போதும். ஆனால் நாம் போய் பேச மாட்டோம், நம்ம கள்ளப்பத்திரம் தயாரிக்க மாட்டோம், நம்ம காசு கொடுக்க மாட்டோம். அப்போ எப்படி ஜெயிக்க போகிறோம்? கர்த்தரே நமக்காய் வழக்காடுவார். வாசிங்க, நீங்கள்லாம் கண்ணை மூடி கேளுங்க. எரேமியா 50:33-34 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். பாருங்க, அவர்களை சிறையாக்கின யாவரும், இஸ்ரவேலையும் யூதாவையும் சிறையாக்கின யாவரும் விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். கோர்ட்டுக்கு வா, கேஸ் போட நடக்க போது, பாரு என்ன பண்றேன்னு. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் திருப்பி சண்டை போட தெரியாது, நமக்கு பொய் சொல்ல தெரியாது. அதெல்லாம் விட்டு வெளியே வந்தவர்கள். ஆனா ஒன்னு தெரியும், இயேசுவே அப்படின்னு கூப்பிட தெரியும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். அப்போ நம்முடைய வழக்கை ஆண்டவரே நடத்துவார், நமக்கு அவரே லாயராக வருவார். எந்த ஜட்ஜ் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? நம்முடைய மீட்பர் வல்லமை உள்ளவர், அவர் நமக்காக வழக்காட போகிறார். ஹல்லேலூயா. ஓரியம் அஷ்மகரமானியா துராக சங்கரமானியா. Thank you Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, எங்கள் மீட்பரே. Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓரம் அஷ்மகரமான் கதுரா. Thank you Jesus, praise you Lord, praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார். சத்தியத்தை சாட்சியுவோம், சத்தியத்தை சாட்சியுவோம். Thank you Lord, thank you Jesus. Yeshua, stotram Yeshua. Nira mankara satira kala mankara manathuna. Appa, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua. Stotra tira tira rabdana karma sankara manakathuna.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes. Thank you, Lord. Praise you, Jesus. Praise, praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. சீக்கிரமாக மறுபடியுமாக மதமாற்ற தடை சட்டம் வரப்போகிறது. எந்த யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவ மார்க்கம் பரவக்கூடாது, அதுதான் ப்ராப்ளமே. அதான் சீக்கிரமா பரவிட்டு இருக்கு. ஆனால் பைபிள்ல சொல்லியிருக்கு, மனுஷர்களுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. அப்படி சட்டங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்தாலும், காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, அதான் வசனம் சொல்லுகிறது. அது நம்ம பண்ணணும், அடி வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும். ஆனால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறார். இப்போ ஒரு ஓப்பனர் மீட்டிங் நடத்தினா யாருமே கேட்க மாட்டேங்கிற, எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சீக்கிரமாக இந்த தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரும் வருவார். அன்றைக்கு நாம் போய் நடு தெருவில் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த பேசுற கொஞ்சம் வார்த்தைகளில் நிறைய பேர் தொடப்பட போறாங்க, நிறைய அதிசயங்கள் நடக்க போகிறது, நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவமாக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஜோத்ர 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 ஜோத்ரம் ஜோத்ர 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 ஜோத்ரம் ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் தேங்க் யூ லார்ட். இன்னைக்கு பிசாசு நம்ம மிரட்டும், நம்ம வந்து போன்னு சொன்னா போக மாட்டான், அவன் சிரிப்பான், பரியாசம் பண்ணுறான். ஆனால் இப்படிலாம் எப்பொழுது இருக்க போதில்லை. நீதியின் சூரியன் நம்மத்தில் இருக்கும்போது பொல்லாங்க நம்முடைய காலின் கீழ் சாம்பலாய் மாறப்போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பாக நடக்க போகும். நம்முடைய சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய் ஓட்டுவாங்க, பெரிய பெரிய பிசாஸ் அவங்க போய் ஊழியம், புதிய ஆத்மாக்கள் தலையில் கையை வச்சு சுகமாக்கிட்டு வருவாங்க, மரித்தவர்களை எழுப்ப போகிறார்கள். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அதன் பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு, 126 சங்கீதம். கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை மாற்றின போது, முதலாம் வசனம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இது உண்மையா நிஜமா கனவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. சியோனின் சிறையிருப்பு, இன்னைக்கு நான் சியோன், ஓரளவில் நீங்களும் செய்யும். நம்முடைய சிறையிருப்பு என்ன? உண்மையாக ஆண்டவரை பின்பற்ற முடியல, உத்தமமாக இருக்க முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியல, எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றப் போகிறார். மாற்றும்போது உண்மையாவா, உண்மையாக இப்படி தான் நடக்குதா, என்னால் நம்ப முடியலையே அப்படி. அடுத்த வசனம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அதாவது நிஜமா கனவா சந்தோஷத்துல அப்படி நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினால் நிரம்புவோம். இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு கழிகூறுதல் உண்டாகும். இஸ்ரவேலை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சபை பாரம் உள்ளவர்களை கேட்கும் போதே உள்ளம் துள்ளும். அதனால கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. கனவா உண்மையா என்று கேட்கக்கூடிய அளவுல பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மத்தில் செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு வளைகுடா பகுதியில் ஈராக் சிரியாவை பிடித்து அதில் சுற்றிலுள்ளதான நாடுகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐசிஸ் என்கிறதான ஒரு தீவிரவாத கூட்டம் எப்படி பயங்கரமாக கிரியை செய்து எத்தனையோ கிறிஸ்தவருடைய தலையை எடுத்து விட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இது ஒரு ஆள் கூட்டம் அல்ல, நம்முடைய யுத்தம், நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற சக்திகள்.
அப்ப அந்த சக்திகள் எவ்வளவு மோசமான சக்திகள், ஆளை வச்சு கிறிஸ்தவர் கழுத்தை வெட்டுகிற சக்திகள், குரூவல். அதே சங்கீதத்துல 25 சங்கீதத்துல என்னுடைய சத்துருக்கள் என்னை பயங்கரமா வெறுக்கிறான். கடைசி பகுதியில வரும் 19 வசனம், என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். கழுத்தை வெட்டு கிறிஸ்தவனு, ஷூட் பண்ண கூட பரவாயில்ல, ஹேக்ஸா பிளேடு வச்சு அறுக்கிறாங்க, மோட்டர் போட்ட பிளேடு வச்சு அறுக்கிறாங்க, வாள் வச்சு ஒரே வெட்டு வெட்டுறாங்க, என்னமெல்லாம் பண்றாங்க, இவ்வளவு கொடுமையான உக்கிரமான பகையினால் என்னை பகைக்கிறார். அது வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட வேண்டியது, பப்ளிசைஸ் பண்ண வேண்டியது. அப்போ இந்த கூட்டமே கலைய வேண்டும், இல்லாமல் போக வேண்டும். அங்கே உள்ள ஈராக், சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், அந்த வளைகுடா பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படும். எல்லாம் யோசிச்சுப்பார், மவுண்ட்ல தலை வெட்டுற கும்பல் வந்ததுன்னா அடுத்தது ஃபெய்தோமுக்கு தான் வருவாங்கன்னு பயந்து போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருப்போம். அப்போ நம்ம எல்லாரும் இங்க நல்லா சத்தமா ஜெபம் பண்ணி, யாருமே வந்து கத்துறது இல்லை. அப்படி சுயாதீனத்தை தேவன் தந்திருக்காது, எவ்வளவு நாள் இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் ஈராக் சிரியாவில் உபத்திரவ காலம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. என்றைக்கு எந்த கிறிஸ்தவருடைய கழுத்து போகும் தெரியல. எத்தனை பேர் மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க, ஊரை விட்டுட்டு கூடாரங்களை வாசம் பண்றாங்க, சொத்துல இழந்துட்டாங்க, சொந்த வீடை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒண்ணு முஸ்லிமா மாறு, இல்லைன்னா இடத்தை காலி பண்ணு, இல்லைன்னா கழுத்து போட்டு இல்லைன்னா போயிட்டாங்க. நூற்றுக்கணக்கான அதுல நிறைய பேர் பிடிபட்டு செத்து போயிருக்கிறாங்க. நம்முடைய கண்களை மூடுவோம். இப்படிப்பட்டதான தீவிரவாத கூட்டங்களுக்கு விரோதமாக நமக்கு ஜெபிக்க முடியும். அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆயுதங்கள் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இப்படிப்பட்டதான இந்த தேசங்கள் கிரியை செய்கிறதான தீவிரவாத கூட்டங்கள் எல்லாம் அற்று போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், அது சிதறி போக வேண்டும், செயலிழந்து போக வேண்டும், வல்லமை இழந்து போக வேண்டும். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வளைகுடா பகுதியில் ஈராக் சிரியாவில் இருக்கிறதான தீவிரவாத கூட்டங்கள், ஆண்டவரே, அவர்கள் இன்றைக்கு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பவரை காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். நீர்தான் பெரியவர் ஆண்டவரே, அங்கே இருக்கிற கிறிஸ்தவருடைய தெய்வம் தான், இயேசுதான் பெரியவர் என்று அவர்கள் அறியும்படியாக நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவேன், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, ஈராக் சிரியா தேசத்தில் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆண்டவரே, இயேசுக்காக தைரியமா அவர்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, stotram yesuve andavare neer aashirvadikaven, neer aashirvadikaven, oru kristavanum yesuve marudalikka koodad andavare, or yaarum belavinappattu pogakoodad andavare, ellarum yesuvukka strong a irukaven, ellarum yesuvukka vallamaya irukaven andavare. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ. சமீபத்தில் இந்த 21-26 கிறிஸ்தவர்களை கூட்டிக் கொண்டு கழுத்தை வெட்டினார்களே, அப்போ அவங்கெல்லாம் வெட்டப்படும் போது, ஐயோ என் காப்பாத்துங்க, முடியல, இயேசுவை மறுதளிக்கிறோம், தயவுசெய்து சான்ஸ் கொடுங்க, வெட்டாதீங்க, யாருமே ஒன்றும் சொல்லலையே, அமைதியா போறான், அவங்களை பிடிச்சிட்டு போறான், யாரும் கத்தல, எதிர்க்கல, கெஞ்சல, ஒன்றும் நடக்காத மாதிரி முட்டி போடு முட்டி போடுறான், எல்லா வரிசையா முட்டி போட்டு எல்லாருடைய கழுத்தை அப்படியே வெட்டிட்டாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, யாருமே அலறலையே. அப்போ ஹீரோ யார், வெட்டுறவங்களா வெட்டு வாங்குறவங்களா, எவனும் வெட்டலாமே, எப்படி அமைதியா வெட்டு வாங்குறான், அதுதான் இயேசுடைய அந்த வீரத்தன்மை. ஆகையால் இயேசு மரித்தது போல இவர்களும் மரித்திருக்கிறார், பெரிய மகிமை உண்டு. ஆக இப்படிப்பட்ட விதத்தில் இந்த பூமியில் இரத்த சாட்சிகள் எழும்போது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்றால் நம்மையும் கர்த்தர் தைரியப்படுத்த வேண்டும். 2014 ஆண்டுதான் இதுவரைக்கும் சரித்திரத்தில் அநேக இரத்த சாட்சிகள் மரித்த வருஷம். அவ்வளோ பெரிய தீவிரவாதம் எழும்பி இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக.
ஆகையால் இந்த வருடமும் அது பெருகதான் போகிறது. ஆகையால் அது எப்பொழுது இந்தியாவுக்கு வரப்போகிறது, எப்பொழுது நம்முடைய ஊருக்கு வரப்போகிறது தெரியாது. அது வந்தால் கர்த்தர் நம்மை அதை சந்திக்க ஆயத்தப்படுத்த வேண்டும். அபிஷேகத்தினால், ஞானத்தினால், தைரியத்தினால், சாத்ராக் மேசக் அபேத்நேகோ தானியேலை போல மரண பயம் இல்லாமல் எந்த விளைவை சந்திக்க வேண்டி வந்தாலும் தைரியமா இதை சந்திக்க கர்த்தர் இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பலப்படுத்த வேண்டும். பேதுரு பாருங்க, ஒரு சிறிய பெண்மணிக்கு முன்பாக இயேசுவா எனக்கு தெரியாது நீங்க என்ன பேசுறீங்க என்று ஆணையிடுறாரு, சத்தியம் பண்றாரு. ஏன் பயம்? இயேசு தெரிஞ்சா என்னையும் வெட்டிடுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அதே பேதுரு தலைகீழாக அதே சிலுவையில் அறையப்படுறார் இல்லையா? அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அவருடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் நம்மத்தில் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான், அந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்மையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால் நம்முடைய மனதை அவர் பலப்படுத்தி ஜீவனோ மரணமோ எதையும் சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை விற்று போட மாட்டேன், சத்தியத்தை அணைத்து சாவேன் என்கிற வைராக்கியத்தை கர்த்தர் நாம் எல்லாருக்கும் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 இயேசுவே, ஸ்தோத்திரம், இயேசுவே, ஸ்தோத்திரம், இயேசுவே. ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே. ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம். Thank you Lord, we thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, we praise, we praise, we praise you. நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒருவேளை உங்களுடைய கழுத்தை வெட்டினால், என்னுடைய கழுத்தை வெட்டினால் தலை அப்படி விழுந்துரும் தரையில, அந்த செகண்ட்லயே நம்ம எல்லாரும் பரலோகத்துல இருப்போம். ஆத்மாவை யாரும் வெட்ட முடியாது, தலை வெட்டலாம். அந்த செகண்ட்ல நம்முடைய ஆத்மா, ஆத்மா வந்து நம்ம மாதிரி தானா, உருவம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், கை காலு முகம் எல்லாம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதான், ஆனா உருவம் இருக்கு. அடுத்த செகண்ட் பரலோகத்துல போய் பிரேஸ்லாட் ஆண்டவரு அப்படின்னு சொல்லு, என்ன நஷ்டம் வெட்டினா வெட்டிட்டு போட்டோம். அதனால தேவன் அப்படி ஒரு கேரண்டியை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அதுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது பரலோகம் நரகம் இதெல்லாம் மைண்டில் ஒரு தத்துவமாக இருக்கும். அப்படி தத்துவ அளவில் மாத்திரம் வச்சா சாகிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் அது நிஜமான பிரைட்டான, நான் என்ன அதாவது இந்த பூமியை விட அது நிஜமான தேசம், என் மனக்கண்டில் நான் அதை தரிசிக்கிறேன், அது பிரகாசமாக இருக்கிறது, அப்படி ஒரு அறிவு நம் வெளிப்பாடு இருந்தால் இங்கே சாகிறதுக்கு பயப்படவே மாட்டோம். இப்போ நம்முடைய முற்பிதாக்கள் செத்ததற்கு காரணமாக இருந்தால் ரொம்ப பிரைட் ஹெவன்லாம் அவங்களுக்கு, அவங்க பேசின பரலோகம் வந்து அது தத்துவம் அல்ல, கதை அல்ல, நிஜமாகவே இருக்கு. அந்த நிச்சயத்தோட பிரசங்கம் பண்ணான், யார் சிரிக்கட்டும், நான் பார்த்துட்டேன், எனக்கு வெளிப்பாடு இருக்கு, நான் போக போறேன். அந்த வெளிப்பாடையும் நிச்சயத்தையும் தரிசனத்தையும் தேவன் நமக்கும் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். சமீபத்துல உலகத்திலே இருக்கிறதான முகமதியர்களுடைய வாலிபர்களுடைய தலைவர், இளைஞர் தலைவன் ரட்சிக்கப்பட்டார். அவர் இன்னைக்கு இன்டர்நெட்ல யூடியூப்ல எல்லாம் சாட்சி சொல்றார், இயேசுதான் ஆண்டவர். அவர் சொல்றாரு, உலகத்திலே பெரிய தீவிரவாதி, நம்பர் ஒன் தீவிரவாதி அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தீவிரவாதிகள் வெட்டல, அல்லாஹ் சொல்லிதான் வெட்டுறாங்க. அப்ப நம்பர் ஒன் தீவிரவாதி அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்றாரு. அது போல இந்த ஐசிஸ், இந்த ஈராக் சிரியாவில் உள்ளதான அந்த தீவிரவாத கூட்டத்தாரை, அந்த தலைவர்களை கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிரியாவில் ஆரம்பத்தில் சபை இருந்தது, பைபிளும் இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் அது பேரு கிறிஸ்தவ சபையாக இருக்கு. நானும் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெற்றோர் முற்பிதாக்கள் எல்லாம் சிரியன் கிறிஸ்டியன்ஸ், சிரியா தேசத்தோடு சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள். அது அர்த்தம் இங்கே இருக்கிறதான அந்த பாரம்பரியம் எல்லாம் இங்கே வந்து அங்கே கேரளாவில் வந்து பரப்பினார்கள். சீரியா தேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தோம். அப்புறம் தான் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு இங்கே ஞானஸ் நடத்து. ஆனால் அது போய் செத்து போயிடுச்சு. அங்கே சபைகள் ரொம்ப கொஞ்சம் பேர் கிறிஸ்தவ சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் இந்த தேசங்களில் எழும்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு நம்முடைய சபையை பற்றி ரொம்ப தப்பான அபிப்பிராயம் உடைய அநேகர் இருக்கிறான். போன வாரம் ஒரு புக்கு வந்தது ஃப்ரீயா, ஒரு விசுவாசியின் பயணம், ஜேர்னி ஆஃப் அ பிலீவர் அப்படின்னு சொல்லி. அதில் படிச்சீங்கன்னா நம்ம சபை விசுவாசி எழுதின மாதிரி, அது நம்ம சபை விசுவாசியாக இருக்காது, எழுதின மாதிரி நம்ம சபைக்கு விரோதமாக. அதாவது சிலர் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, நாங்கள் விசுவாசிகள். அதை நம்மை பற்றி சொல்கிற மாதிரி நம்மில் ஒருவர் எழுதின எப்படி இருக்கும், நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் விசுவாசிகள், நமக்கு சிலுவை கிடையாது, நமக்கு சர்ச் கிடையாது, ஃபெய்த்தும் தான் இருக்குது அப்படி. அது கிண்டலா அப்படி பேசுகிற மாதிரி, சர்ச் கிடையாது, ஃபெய்த்தும். அப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, சர்ச் கிடையாது, சிலுவை கிடையாது, அப்போ நம்ம தனி கூட்டம், கல்ட், லூசுங்க, பைத்தியம் அப்படி. அப்போ எத்தனையோ காரியங்கள். நம்முடைய சபையில் இயேசுவை பற்றி பேச மாட்டாங்க, ஸ்தாபகர் பவுலை பற்றி தான் பேசுவாங்க. எப்போதாவது பவுலை பற்றி பேசுகிறோமா? இயேசு இல்லாத பிரசங்கம் இருக்குதோ? சிபிஎம் உபதேசம் வந்து அதுதான் அங்குள்ள அந்த ஃபெய்த்தோமில் உள்ள விசுவாசிகள் சிபிஎம் உபதேசம் பின்பற்றுவாங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்ற மாட்டாங்க. அதுன்னு அந்த சிபிஎம் உபதேசம், பைபிள் இல்லாமல் ஒரு வசனம் பேசுகிறோமா? வசனம் பேசாமல் ஏதாவது உபதேசத்தை பேசுகிறோமா? எல்லாமே நம்ம டாக்டர் புக்ஸ் எடுத்தா ஒவ்வொரு பேஜிலையும் 10 வசனம், 15 வசனம், 20 வசனம் இருக்கும். அதனால் என்னமோலாம் பொய்யை பரப்புகிறாங்க. நாகையை கழட்ட வைக்கிறோமா? ஆண்டவர் வந்து கலட்ட மாட்டார், ஆண்டவர் அணிய வைப்பார். என்னமெல்லாம் சொல்லி 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 என்னமோ மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் வாசிக்க வேண்டிய புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பேக் சைடில் போட்டிருக்கு. எதை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்குறாங்க, ட்ரை பண்ணாங்க தெரியல. ஆனால் இப்படி பொய்யான அபிப்பிராயத்தோடு நம்மை வெறுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். இதை வாசிக்கிறவர்கள் தவறான அபிப்பிராயத்தோடு இருக்கிறார். ஆனால் நம்ம இங்கே வந்து எத்தனை பேர் அனகாபுத்தூரில் வேறு சபையிலேருந்து வந்து வந்த ஒரு விசுவாசி சொன்னார், உங்கள் நான் இந்த சபையை பற்றி எத்தனை தப்பு தப்பாக நான் கேள்விப்பட்டேன், இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எல்லாமே போய். நம்ம மத்தியில் ஒரு தம்பி இருக்கிறான், இது அவனுடைய 19வது சபை, ஆனால் நம்ம ஊழியத்துக்கு வரப்போகிறான். இங்கே வந்த பிறகு இதுதான் சத்தியம் தெரிஞ்சு இப்போ ஊழியத்துக்கு வரப்போகிறான். 19 சபைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போது எத்தனை பேர் மற்ற சபைகளெல்லாம் அலைஞ்சு வந்து இப்போ இங்கே தான் சத்தியம் இருக்குது உங்களுக்கு தெரியுது, கரங்கள் உயர்த்து. மற்ற சபைகள் டைரக்டாக இங்கே வந்தவங்க கிடையாது, மற்ற சபைகள் அலைஞ்சு வந்துட்டேன்னு அவன் பாருங்க. அப்போது நம் யாருமே நம்முடைய கண்டிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க சொல்லி எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம். சிலர் அப்படி இருக்கிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, இங்கே தான் 144 பேர் இந்த சபைக்கு வந்தால் தான் பரலோகம் போகும், மேட்டுமையாக பேசுகிறாங்க. அது தப்பு, அது தப்பு. ஆனால் நமக்கு வந்து அந்த தற்பெருமை இருக்கிறதே அது நம்ம கஞ்சாடியாக விடக்கூடாது, தப்பு போய் அது இருக்கக்கூடாது. ஆனால் மற்றபடி சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையில் யாரெல்லாம் அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்க, நம்ம மீட்டிங் வச்சு அதே டேட்டில் வேறு மீட்டிங் வைப்பாங்க. அடிக்கடி நம்முடைய சபை பேரை சொல்லி விமர்சனம் பண்ணுற குரூப் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குறைகளை மாற்ற வேண்டும்,
நம்மை சரிப்படுத்த வேண்டும். அப்படி தப்பான அபிப்பிராயத்தோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தெளிவை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உண்மையாகவே ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பதை நாம் எல்லாரும் உணர வேண்டும். அவர் நம்மோடு சேர வேண்டும், நாம் அவரோடு சேர வேண்டும். அதனால நாம் ஏதோ ஒரு என்று ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அப்படி போறதில்லை, நம்ம இங்கே இருப்பதே மறந்துட்டு ஆண்டவரோடு சேரணும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர், நம்முடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட், அவர் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அப்படியே கட்டில் மேலே இப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிரதர் போனார், அவர்கிட்ட சைன் வாங்கணும், போனார், அப்படியே இருக்கிறார். 1 மணி நேரம் பொறுத்து வந்தார், அப்படியே இருக்கிறார். திருப்பி 1 மணி நேரம் பொறுத்து வந்தார், அப்படியே இருக்கிறார். 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அப்படியே இருக்கு. கடைசியில் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாஸ்டர் பாஸ்டர் அப்படின்னு, என்ன என்ன டைம், மணி 6 ஆயிடுச்சு, 6 4 மணி நேரம் இப்படி இருந்தேன், நான் சியோனில் இருந்தேன், நான் எழுப்பி விட்டுட்டியே அப்படின்னு, நான் சியோனில் இருந்தேன் அப்படின்னு சைன் வாங்குறதுக்கு கீழே இறக்கிட்டாங்க. அப்போது யோசிச்சு பாரு, அப்போ அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு. நம்ம இங்கே இருக்கிறதே மறந்துடணும், சியோன்லேயே ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போது அப்படி அனுபவங்கள் உண்டு பிரியமானவர்களே. அதாவது இது 3 பரிமாண மண்டலம், லெங்த் பிரெத் ஹைட், அதான் 3 பரிமாணங்கள். அப்போ நமக்கு இங்கே அகலம் உயரம் நீளம் அதான் இருக்குது. இதை தாண்டி ஒரு 4வது பரிமாணம் இருக்குது. அப்படி போனோன்னா இங்கேருந்து காணாமல் போயிடணும், காணாமல் போய் வேறு மண்டலத்தை, அங்கே தான் தேவன்லாம் இருக்கிறார். அதை விட தாண்டி போய் உயர்ந்த மண்டலங்கள் உண்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதில் எப்படியெல்லாம் மாறும், கலர் மாறும், சுயாதீனம் மாறும், அறிவு மாறும், பரவசம் மாறும், அங்கே தான் தேவன் இருக்கு. அப்போ நாம எல்லாம் இங்கே போயிட்டு அப்படி போனீங்கன்னா, அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறேன், நான் 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், மனுஷன் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன். அப்போ அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களை தேவன் நமக்கும் தர வேண்டும். அந்த காலை ஆராதனுடைய குவாலிட்டி அப்படியே பெருகணும். எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு சாட்சி, தஞ்சாவூரில் ஒரு விசுவாசி ஒரு ஐயா காத்திரு கூட்டம் முடிச்சுட்டு லேலுயா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. காத்திரு கூட்டம் முடிச்சுட்டு எல்லாம் எழுப்பி போகிறாங்க, அவர் மட்டும் முட்டி போட்டு இப்படியே தலை கை தூக்கிட்டு வெயிட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, அப்படியே இருக்கிறார். கடைசியில் பார்த்தா உயிர் போயிடுச்சு, கை தூக்கி உயிர் போயிடுச்சு. யோசிச்சுப்பார், காத்திரு கூட்டத்தில் அபிஷேகத்தினுடைய உச்சக்கட்டத்தில் கை தூக்கி ஆண்டவரை ஆராதிச்சு அப்படியே உயிர் போயிடுச்சு. என்ன மகிமையான சாவு! அப்போது இப்படியெல்லாம் மகிமையான அனுபவங்கள் உண்டு. அதனால் சும்மா கண்ணை திறந்து அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இங்கே இதே உலகத்தில் நடமாடுறதெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறவருடைய அனுபவம். நானும் மாற வேண்டும், நாம் எல்லாரும் மாற வேண்டும். இங்கேருந்து போகணும், 3வது மாதத்துக்கு போயிட்டு வரணும், லேலுயான்னு சொல்லி கூட்டம் முடியும் போது மட்டும் இறங்கி வரணும். அப்போ கூட நம்முடைய ஆவி அங்கே தான் இருக்கும், சாப்பிடணுமே, அதனால இறங்கி வரணும். அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களை தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, பரிசுத்தரே பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 9 வரங்கள் உண்டு. அந்த 9 வரங்களில் ஒன்று தான் தீர்க்க தரிசன வரம், அது ஒன்று தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மற்ற 8 வரங்கள் எங்கே? ஆகையால் பல விதத்தில் ஆவியானவர் கிரியை செய்து அந்த ஒவ்வொரு வரம் தான் இந்த இந்த சபைக்கு வெளிச்சம், அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் அந்த வரங்கள் தான். அப்போ நம்முடைய சபை அப்படி ஜுவாலித்து எரிய வேண்டும் என்றால் அந்த வரங்கள், பலவிதமான வரங்கள், எல்லா வரங்கள். கொரிந்தியர் இடத்துல சொல்கிறார், யாதொரு வரத்தில் குறைவில்லாமல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சபையிலையும், கொரிந்தியர் சபையிலையும் 9 வரங்கள் இருக்கணும், மவுண்ட் சபையிலும் 9 வரங்கள் இருக்கணும். அப்போ இங்க இத்தனை டியூப்லைட் இருக்குது, ஒரே ஒரு டியூப்லைட் எரியுதுன்னா எப்படி இருட்டா இருக்கும் இந்த இடத்துல? அது மாதிரி தான். அதனால ஒரு வரம் கிரியை செய்யினா இது ஒரு இருட்டு தான். அது
எல்லா வகையான வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 இயேசுவே ஸ்தோத்ரா இயேசுவே ஸ்தோத்ரா இயேசுவே ஸ்தோத்ரா. இன்றைக்கு நாம் பாடின பாட்டுகளை மறுபடியும் நாளைக்கு காலை ஆராதனையில் பாடப்போகிறோம். பாடும் பொழுது நாம் அந்த அந்த பாட்டுகள் மூலமாக நாம் எல்லாரும் இயேசுவோடு போய் சேரணும். இந்த கிழக்கு தாம்பரத்தில் தாம்பரம் பவனி நடக்கிறதுக்கு முன்னாடி ரூட்டு பார்க்க போனோம் ஒரு ராத்திரியில். அதில் ஒரு காட்சியை பார்த்தோம். ஒரு கிரவுண்டில் 3:30 காலையில் ஒருத்தர் ஒரு ஆள் இடுப்பில் துண்டு மட்டும் போட்டிருக்கிறார், மற்றபடி வஸ்திரம் இல்லை, கையில் ஒரு பெரிய தீப்பந்தம். அப்போது சுற்றி ஆட்கள் ட்ரம் அடிக்கிறாங்க, இந்துக்கள் தான். ட்ரம் அடித்து ட்ரம் அடித்து ட்ரம் அடித்து இந்த வேகத்தை கூட்டி கூட்டி அவர் ஆட ஆரம்பித்தார். ஆட ஆரம்பித்த உடனே அந்த தீ எடுத்துட்டு உடம்புல வைக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? அந்த ட்ரம் அடிக்க அடிக்க ஆவி இறங்கிடுச்சு. ஆவி இறங்கின பிறகு அப்புறம் தோலில் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. தீ வச்சாலும் நெருப்பு பிடிக்கலை, வெந்து போகலை. இது போல தான் பாட்டு பாடும்போது ஆவி இறங்கிறதுக்காக நம்ம பாட்டு பாடல். நம்ம ஆண்டவர் அவர் அப்படி பாட்டு ட்ரம் அடித்து தான் வரணும்னு இல்லை, அவர் ஏற்கனவே வந்து விட்டார். ஆனால் ஆராதனை என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு அழகு இருக்குது. அப்போ அது அதற்கு ஒரு மியூசிக் வேணும், அதற்கு ஒரு தாளம் வேணும், கைத்தட்டுதல் வேணும். அது வந்து அது வந்து அவுட் சைட் மட்டும்தான். அதுக்குள்ளே போனால் நம்முடைய மைண்டு, நம்முடைய எழுச்சிகள், நம்முடைய தரிசனம், நம்முடைய ஆசைகள், பாசங்கள் எல்லாமே ஆண்டவர் பக்கமாக பொங்கி அப்படியே கையை தட்டி நம்ம இங்கே இருக்கிறத மறந்து பாடு. அதுதான் ஆராதனை. அதற்கு இது ஒரு உதவி, அவ்வளோதான். அந்த மியூசிக், அந்த பாட்டு, அந்த தாளம், அந்த ராகமெல்லாம் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்க அப்படியே இழுத்து அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கேட்கும்போது அப்பா இவ்வளோ சூப்பர் அழகு. சில பாட்டுகள் அப்படி தான் நான் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். எதுக்கு அந்த அழகு நம்ம இருக்கிறது? அப்படி கேட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பாட்டை வச்சு பரலோகத்துக்கு போகலாமே. கண்ணை மூடி, அந்த கண்ணீர் வரும், ஆண்டுடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆகிய நம்மத்தில் அப்படிப்பட்டதான ஒவ்வொரு தெலுங்கு பாட்டு, மலையாள பாட்டு, தமிழ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, இந்த 4 பாட்டுகளை பாட 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 நம்ம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவரோடு நாம் சேரணும். இந்த பாட்டு அழகாக நம்ம அப்படி கொண்டு போகணும். அப்படிப்பட்டதான அனுபவங்கள் உண்டாக வேண்டும். அதற்கு முதலாவது நாம் ஆண்டவரை நன்றாக இந்த பாடல்கள் மூலமாக உயர்த்த ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஒவ்வொரு சாட்சியும் ஜீவன் ஊட்டக்கூடிய சாட்சிகளாக மாற வேண்டும். யாருக்காவது அது பிரயோஜனம் உள்ளதாக தொட வேண்டும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்டாக இருக்கக்கூடாது நம்முடைய ஆராதனையில். ஆகையில் யாருமே பயந்து சாட்சி சொல்லக்கூடாது, புரிய முடியாதபடிக்கு சாட்சி சொல்லக்கூடாது, தேவையில்லாத விவரங்களை சொல்லக்கூடாது, தேவ சமூகத்தை இழக்கக்கூடியதான காரியங்கள் பேசப்படக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு சாட்சியின் மூலமாக அபிஷேகம் இறங்க வேண்டும், பக்தி உண்டாக வேண்டும், கேட்கிறவர்கள் ஆமேன் என்று இருதயத்தில் சொல்ல வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 இயேசுவே ஸ்தோத்ரா இயேசுவே ஸ்தோத்ரா இயேசுவே ஸ்தோத்ரா இயேசுவே ஸ்தோத்ரா. நாம் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். ஆகையால் எத்தனையோ பேர் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி இல்லை, காத்திருப்பு கூட்டம் இல்லை, ராத்திரி ஜபம் இல்லை, ஒரே ஒரு கூட்டம்தான் காலை ஆராதனை. பெரிய குரூப் அதுக்கு மட்டும்தான் வராங்க. ஆகையால் அந்த வருகிறவர்கள் அந்த 6 நாளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் ஜீவனை பெற்று கொண்டு போக வேண்டும். அந்த ஜீவன்
அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதல் பெறும்பொழுதே மற்ற கூட்டங்களுக்கு வரக்கூடிய ஜீவனாய் மாற வேண்டும். இனி நான் இப்படி வாழக்கூடாது, சாதாரணமான இருக்கக்கூடாது. இப்போ கூட்டுகளுக்கு ஒருவேளை வர முடியாமல் இருந்தா கூட அவங்க வந்து எனக்குன்னா பண்ண முடியும், நான் வர முடியாது அன்று ஈஸி அப்படி சொல்லிடக்கூடாது. ஒரு துக்கம் இருக்கணும் அவங்களுக்குள்ள, ஐயோ நல்லா வர முடியலையே அப்படி ஒரு துக்கம் வர வேண்டும். அதற்கேற்ற ஒரு விடுதலை, அதற்கேற்ற ஒரு மாற்றம், அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி உண்டாக எல்லா ஜனங்களை கர்த்தர் சந்தித்து சீக்கிரமாக வரவும் சந்திக்கப்படவும் தொடப்படவும் நிறைவை பெறவும் கர்த்தர் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 Praise you Lord, we praise you Lord, we praise you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Sotra Jotra 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 Jotra. நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சண்டே ஸ்கூல் யாபேஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தொடர்ந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது வந்து ஜெபத்தில் ஜீவனை ஊற்றவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அல்லேலூயா. அன்பின் பிதாவின் அனைவரைக்காக நன்றியோடுமை சுதிக்கிறோம் சாமி. இந்த விட ஏற்பட்ட ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்ரம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்தல்லா கிருவை பாக்கியத்துக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே தேசத்துக்காகவும் இனி நடக்க போகிற ஆண்டவரே சாமி, நாங்கள் ஆண்டவரே சாமி எதிர்பார்க்கறதான ஒரு ஒருத்தர காலங்கள், நெருக்கமான ஒரு காலங்கள், கிறிஸ்தவங்களுக்கு உலகமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் நின்று படிக்க ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ள கிருப தந்திக்கிறதுக்காக சூத்திரம். ஆம் தேவமே, இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நாங்கள் உமக்காக நிற்கிறவர்களாய் முழு சபையாரை நீ மாற்றினபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தை எங்கள் தந்தீரே, அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே சுவாமி, பல விதத்திலும் ஆண்டவரே சுவாமி அத்துடைய வரிக்கு எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் ஜீவிக்கிறபடினால் இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நாங்கள் உம்மருடைய வருகையின் சிந்தியோடு ஜீவித்து நீர் வரும்போதுமை சந்திக்க ஒரு ஊட்ட ஜனங்களில் நாங்களும் ஒரு ஆண்டவரை ஒரு ஆளாய் காணப்பட கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இரவு ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் நாள் ஆராதனை கர்த்தர் மகிமையாக்கி தாரும். ஆண்டவரே ஆராதனை மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கர்த்தருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சமாதான தொழிலைப்பாளர்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.